இவ கயாமத்துடைய நாள் இவர் மலை மாதிரி நன்மை கொண்டு நிற்கிறாரு. ஒருவர் வர்றாரு, யாரோ சதமணி ஆகும் எனக்கு ஏசுனா, யாரும் உமாவளி தேசினா, வாப்பாளி தேசினா, சும்மா ஏசுனா, தாருக்கு மாற ஏசுனா. ஐயா இங்க காணி எடுத்தா கொடுத்துடலாம், சல்லி எடுத்தீங்க கொடுத்துடலாம், மானத்தை மானபங்கப்படுத்தி இங்க கைய காலை போட்டு சரி மன்னிச்சிருங்க வாப்பா தெரியாம பேசிட்டேன். அதுக்கு பின்னால் அவரை பத்தி நல்லதா பேசி அவரை காது கேட்க ஏதாவது அவர் மனம் மாறி மன்னிச்சுட்டா மன்னிப்பு கிடைச்சிடும். அங்க அங்க யாரா ஏசுனான்னு சொன்னா ஏசுன ஏற்றி நெருக்கப்படும், அதே அளவு என்ன நல்ல மளிகைன்னு பார்க்கப்படும், அதை தூக்கி அவரை கொடுத்து போங்கன்னு அனுப்புவோம். சில வேலை ஏசுன ஏற்றி வாழ்க்கையில செஞ்ச திக்ருடைய பாரம் அந்த அளவுக்கு அவ்வளவு போய். உதாரணத்துக்கு இன்னொருத்தவன் யாரோ யாரா எனக்கு அடிச்சான், லரபணி எனக்கு அடிச்சான், யாரா அடியதாங்க நெருக்கப்படும், அதுல பாரத்துக்கு விட என்ன நல்ல மளிகை பார்க்கப்படும், சில பேர் தொழுக தொழுக போயிடும். அப்படி யாழ்லா அக்கட மாளிகாதா என் படத்தை அநியாயமா திண்டா யாழ்லாம், பொய் சொல்லி ஏமாத்தி கலப்பணம் செஞ்சு மோசடி செஞ்சு வியாபாரம் செஞ்சு எல்லாரும் அங்க மாட்டுவான். இங்க வியாபாரம் சக்சஸ் இங்க சல்லி கைக்கு வந்துடும், பழைய வீடு புதிய வீடா மாறிடும், ஒரு வாகனம் ரெண்டு வாகனமா மாறும், பழசு புதுசாகும் இங்க வாழ்க்கையில. அதுக்கு பின்னால மௌத்து கூட அந்த கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில கண்டிக்கவே மாட்டோம். இந்த சில சொல்றது கேக்குறேன் நானு, மை தட்டி அனுப்பிடு சொல்றாங்களே இல்லையா, இங்க தட்டி அனுப்பிடுவீங்க, நாளைக்கு அவர் சரியா வந்து மீசால நினைப்பாருங்க, தட்டி வந்து நினைப்பாருங்க. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدًا عبد الله ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய தங்கைக்குரிய மதிப்புக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கு இந்த ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். அந்த ரமலானுடைய இறுதி பத்துடைய ஆரம்ப தினத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் எமக்கு அவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த பூமிக்கு மேல் இருக்குமாக இருந்தால் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் அது தீனுல் இஸ்லாம் மாத்திரம் தான். வரதீத்துலகுமுல் இஸ்லாம் தீனா, உங்களுக்காக நான் தீனுல் இஸ்லாத்தை பொருந்தி கொண்டு விட்டேன் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த தீனுல் இஸ்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஐந்து விடயங்களை மீது அமைத்து வைத்திருக்கிறான். ஒன்று ஈமானியாத், ஈமான் சம்பந்தப்பட்ட விடயங்கள். அடுத்தது ஐபாதாத், வணக்க வழிபாடுகள். அடுத்தது முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ். அடுத்தது முஆஷராத், குடும்ப வாழ்க்கை. அடுத்தது அஹ்லாக், மக்களோடு நடந்து கொள்ளக்கூடிய மொழி. தீனுல் இஸ்லாம் முதலாவது சொன்ன இரண்டு பாட்டை விட, முதலாவது சொன்ன ரெண்டு விடயத்தை விட பின்னால் சொன்ன மூணு விடயத்தை பற்றி தீனுல் இஸ்லாம் அதிகமாக பேசியிருக்கும். ஈமானியார், ஐபாதா, ஈமா சம்பந்தப்பட்ட விடயங்கள், ஐபாதாத்துகளை பேசினதை விடவும் கொடுக்கல் வாங்கலை பற்றி, குடும்ப வாழ்க்கையை பற்றி, மக்களோட நடந்து கொள்ளக்கூடிய அந்த நல்ல பண்புகளை பற்றி தீனுல் இஸ்லாம் அதிகமாக பேசி முழு குர்ஆன் முழு ஹதீஸுடைய சாராம்சம் இந்த அஞ்சு தான். இந்த அஞ்சை நாம் ரெண்டாக உற்று நோக்கிறோம்.
ஒன்று ஹுகூக்குல்லாஹ், அடுத்த ஹுகூக்குல் இபாத். அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அடியார்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறைபாடுகள் சிறக்குறைச்சல்கள் செஞ்சா ஈஷா அத வைஷா ஹப நாடுனா தண்டிப்பா, நாடுனா மன்னி. உதாரணத்துக்கு ஒருவர் தொழுகையில குறைபாடு செஞ்சிட்டாரு, இப்ப அவர் உணர்றாரு, தஹஜ்ஜுதுல எழுந்து அல்லாஹ்வுக்கு அழுகிறாரு, யா அல்லாஹ் நான் எவ்வளோ நாள் சரியா தொழையில, நான் தொழுகையை பேணி பாதுகாத்து தொழையில, நான் தொழுகையை சரியா இல்மோட தொழையில, நீ என்ன மன்னிச்சுக்கோ, நான் இதுக்கு பிறகு சரியா நான் தொழுவேன், நான் சரியா பேணி பாதுகாத்து தொழுவேன் என்று அல்லாஹ்க்கு முன்னால கண்ணீர் வடிச்சா அல்லாஹ் மன்னிச்சு. ஒருவர் மோசமான பாவனைகளை பாவிச்சு கொண்டிருந்தாரு, இப்ப அவர் உணர்றார் இது பாவம், அல்லாஹ்க்கு முன்னால் அழுகிறார், யா அல்லாஹ் நான் தெரியாம பாவிச்சிட்டேன், நான் இது கூட வாயிலையும் வைக்க மாட்டேன், நீ என்ன மன்னிச்சிரு என்று அழுதா அல்லாஹ் மன்னிச்சு. ஆனா ஹுகூகுல் இபாத், அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல ஏதாவது திறக்குறைச்சல்கள், குறைபாடுகள், மோசடிகள், அநியாயங்கள் செய்தா அடியான் மன்னிக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எதுக்கு வெறுமனே தஹஜ்ஜத்தில் எழுதி அழுகிறதுனாலேயோ, வாழ்க்கையில ரமலான் அடைகிறதுனாலேயோ, ஹஜ் உம்ராவுக்கு போறதாலேயோ மாத்திரம் இந்த பாவம் மன்னிக்கப்படும். அடியாளுக்கு செஞ்ச அநியாயம், அடியாளுக்கு செஞ்ச மோசடி, அவனோட உடைமைக்கு அவனோட மானத்தில் கையை வச்சிருந்தா, அவனோட உடைமையை சேதப்படுத்தியிருந்தா, காணி பூமியை பறிச்சிருந்தா, இதுகளுக்குரிய தௌபா அவங்கள்ட்ட போய் தான் கேட்கும். இதுக்கு ஹதீஸ்ல வந்துக்குதானே, ஒரு தொழுகையிலேருந்து இன்னொரு தொழில் கப்பாரத்துலேயுமா பைனகுமா, இப்போ லோகர் தொழுதோ அசரு தொழில் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ், அதுக்கிடையில இருந்து சின்ன தவறுகளுக்கு அது குற்ற பரிகாரமாக மாறிடும். ஒரு ரமலானது இன்னொரு ரமலான், ஒரு ஜும்மானது இன்னொரு ஜும்மா, ஆனால் பெரும் பாவங்கள் நிகழ்ந்திக்க கூடாது, சிறிய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். இது அடியானுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு அடியான்னா மன்னிப்பு கேட்கல, அதுக்கு நாம் தௌபா செய்யாம நாம் தொண்டகிரிய அல்லாஹு மாஃபிகனா மினன்னார் வா தஃன்னல் ஜன்னத்தை யாரப்பல் ஆலமீன் கேட்டாலும் அந்த வாசல் மூடி தான் இருக்கும். என்ன பாவத்தோடு அங்கே போவேன், சொர்க்கத்துக்கு போறேன்டா பாவம் பண்ணிக்கப்பட்டிருக்கும், அதுலேருந்து கிளியர் ஆகும், அதுலேருந்து கிளியரானா தான் சொர்க்கத்துக்கு போகணும், பாவத்தை தலையில் சுமந்து கொண்டு சொர்க்கம் போவேன். அப்போ இதுக்குரிய தௌபாவும் மௌத்துக்கு முன்னாலே செய்யணும், நீங்கள் நானும் செஞ்சுட்டோம். இதில் இந்த தௌபாவை நாம் செய்யலண்டா, மற்றவனுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு போய் மன்னிப்பு கேட்க ரெடி இல்லை, அவன்கிட்ட பறிச்ச காணியை கொடுத்து ரெடி இல்லை, அவன்கிட்ட போட்ட பொல்லு தள்ளி எடுத்து ஏமாத்திக்கிட்டு இழுத்து அடிச்சுக்க நிற்கிறோம், அதை கொடுக்க ரெடி இல்லை, அனந்தர ஜோத்துல விளையாடணும் அதை கொடுக்க ரெடி இல்லைண்டா ஒன்றும் நடக்காது. இங்கே இங்கே வேண்டியதை செஞ்சு வெத்திடலாம், எவனையோ காணிக்கு எவனையோ பிடிச்சி லீடு எழுதி என்ற பேருக்கு மாற்றிடலாம், வரவனுக்கு காட்டின தேந்த காணி என்று வழக்கில் வெத்தலாம், ரப்பல் ஆலமீனுக்கு தெரியும் அது யாத காணி, ரப்பு நீதம் செலுத்தும், ரப்பல் ஆலமீன் அஹ்கமுல் ஹாக்கிமீன் ஹைருல் ஃபாசிலீன் அர்ஹமுர் ரஹீமீன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, நீதம் செலுத்துவதில் நீதம் தவறாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் நீதம் செலுத்த இருக்கிறான்டா, மிருகங்கள் இருக்கிறான், மிருகங்கள் இதுக்கு நபிமார்கள் அனுப்பப்பட்டீங்க, மிருகத்தில் என்ன நபி வந்தார் இல்லை, மிருகங்களுக்கு நபிமார்கள் அனுப்பப்படையில, ரசூல்மார்கள் அனுப்பப்படையில, வேதங்கள் அருளப்படையில, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாரணம் சொல்லப்படையில, நரகத்தை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படையில, மிருகங்கள் ஒன்றுமில்லை தானே. ஹதீஸ் என்ன சொல்லுது, கயாமத்துடைய நாளையில உலகத்தில் கொம்புள்ள ஆடு கொம்பில்லாத ஆட்டு குத்தி இருந்தா நாளைக்கு அல்லாஹ் ரெண்டு ஆட்டை எழுப்பாட்டி உலகத்தில் கொம்பில்லாமல் இருந்த ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து, உலகத்தில் கொம்போடு இருந்த ஆட்டுக்கு கொம்பை இல்லாமாக்கி உங்கள் சொல்லப்படும், நீ அது குத்தெடுத்து, உலகத்தில் கொம்போடு இருந்த ஆட்டுக்கு உலகத்தில் கொம்பில்லாமல் இருந்த ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து குத்த சொல்லப்படும், அது குத்தும், பார்த்து சொல்லப்படும், கூணோ தொராபா நீங்கள் மண்ணோட மண்ணை பயித்துருங்க என்று சொல்லப்படும். இதை பார்த்து அந்த காபிர்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், ويقول الكافر يا ليتني كنت ترابا
நாங்கள் இந்த மண்ணோட மண்ணாக கூடியவங்களா இருந்திருந்தா நல்லா இருந்தீங்கமே. நாங்களும் குராபான்னு சொல்லியிருந்தா எங்களோட கதையும் முடிஞ்சிக்குமே. அதுதான் நமக்கு இல்லை மனுஷனுக்கு. நாம் நிரந்தரமானவர்கள், நாம் முடியக்கூடியவர்கள் அழியக்கூடியவர்கள் அல்ல. நாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறோம். காலங்களார் வாத்தாயிடவே இது துணியா இந்த நாளோ மறுநாளோ அந்த பரிச கபருடைய வாழ்க்கை நாளைக்கு எழுப்பாட்டப்பட இருக்கிறோம். நம்மட உடம்ப முழுக்க பூமி திண்டாலும் நம்மட உடம்புல உள்ளம் கண்டு கீழால் அஜபு தனபுன்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கும் தெரியாத அற்பமான வசதி. இதே மண்ணும் தின்னாதே, தண்ணிக்கும் கரையாதே, வெயிலுக்கு உட்கவும் மாட்டுது, இடிபாட்டுக்குள்ளே சிக்கி மரணித்து அதுக்குள்ளேயே கடந்தாலும், நீர்களை மூழ்கடிக்கப்பட்டு அதிலே கடந்தாலும், மிருகங்கள் நம்மளை திண்டிருந்தாலும், மனுஷனே அந்த அஜபு தனபன்று சொல்லக்கூடிய இருந்தோடுதாய் அதுவும் நடக்க. இரண்டாவது சூர் ஊதப்படுறதுக்கு முன்னால ஒரு மலை ஒன்று பொழி, அந்த மலை துளி அந்த அஜபு தனபன்று சொல்லக்கூடிய அந்த வஸ்துல பட்ட உடனே புட்பூண்டுகள் வளர்ற மாதிரி உடம்பு பார்ட்ஸ் எல்லாம் வளர ஆரம்பி. இப்ரா குர்ஆன் சொல்லுதோ இரண்டாவது சூர் ஊதப்பட்டோனே அந்த ரூஹெல்லாம் போய் அந்த பொடியோட ஒட்டும், எல்லாரும் எழுதி மாஸ்டரின் பக்கம் வருவாங்க. எல்லாரும் எழுந்தி மாஸ்டரின் பக்கம் வருவாங்க. ரப்பல் ஆலமீன் அங்க தீர்ப்பு வழங்கி இருக்கிறான். விரும்பிய விரும்பாமலோ தீர்ப்பு அளிக்க போறோம். இங்க யாரு தௌபா செய்யலையோ இந்த பாவத்துக்கு எல்லா பாவத்துக்கும் செய்யணும். மற்றதுக்கு எல்லாம் எல்லாரும் தொழுது துவா கேட்க கும்ராக்கு போயிட்டு காப்பாட சீலை பிடிக்க எல்லாரும் ரெடி, எடுத்ததை கொடுக்க ரெடி, செஞ்சு அணியாயிருக்கு மன்னிப்பு கேட்க ரெடி. எதுக்கு தௌபா செய்யலண்ட சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் என்னையும் உங்களையும் பூரா அம்மத்தையும் பாதுகாக்கணும். என்ன தெரியுமா நடக்கும், நாம் பிடிச்ச நோம்புடைய நன்மை, தராவிய தொழுதும் கையாமலே தொலை இருக்கிறோம் அதில் நன்மை, சதக்கா தான தர்மங்கள்லாம் வாழ்க்கையில் செஞ்சுருக்கிறோம் அதில் நன்மை, வாழ்க்கை பூரா தொழுதுடைய நன்மை, சிக்கர் செஞ்சோம், குரான் ஓதணும், சதக்கா கொடுத்தோம், பூரா செஞ்சோம், ஹஜ்ஜி செஞ்சோம், ஏராளமான நன்மைகள் செஞ்சு வச்சுக்கிறோம் தானே. இந்த நன்மை ஒன்று எங்களுக்கு வந்து சேரணும், நன்மை ஒன்றும் எங்களுக்கு வந்து சேரும். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்தருண மணியில் முஃப்லிஸ், பங்களோட்டானே யாருன்னு தெரியும் அவங்களுக்கு, லொஸ்டானே சொன்னாங்க. நாம் யாரை சொல்லலாம் அல்லாதீனால போகாது, நாம் யாரை சொல்லலாம், யார்கிட்ட காசு பணம் இல்லையோ, இருந்து இல்லாம ஆயிட்டோ, அவர் தான் லொஸ்டானவர். நான் அவங்கள பற்றி கேட்கல, உலகத்தில் பிஸ்னஸ் பண்ணி லொஸ்டானவங்களை கேட்கல. கியாமத்துடைய நாளையில் சிலர் வருவாங்க, தொழுது தொழுது நன்மை, உம்ராக்கு மேல உம்ரா நன்மை, ஹஜ்ஜிக்கு மேல ஹஜ்ஜி நன்மை, சமூக சேவை செஞ்சு நன்மை, ஏராளமான நன்மைகளை குவிச்சு கொண்டு இப்ப சகோதரர்கள் எல்லாருடைய நல்லடியார்களே, நாளை கியாமத்துடைய நாளையில கவுண்டிங் இல்லை, நாளைக்கு கவுண்டிங் இல்லை. என்ன கவுண்டிங், இவர் எத்தனை ஹஜ்ஜி செஞ்சாரு பார்க்கப்பட மாட்டாரு, இவர் எத்தனாயிரம் ரக்கா தொழுதார் பார்க்கப்பட மாட்டாரு, இவர் எத்தனை கோடி ரூபா சதக்கா கொடுத்தார் பார்க்கப்பட மாட்டாரு, இவர் எத்தனை அம்ரா செஞ்சார் பார்க்கப்பட மாட்டாரு. நாளைக்கு கவுண்டிங் இல்லை, நாளைக்கு என்ன குரான் சொல்லுது, வநபஉல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளில் நாங்கள் நீதமான தராசுகளை நிறுவுவோம். நிறுவதான் அங்கே அங்கே நெருக்கப்படும், தொழுகையை நெருக்கப்படும், ஹஜ்ஜை நெருக்கப்படும், செஞ்ச ஓம்ராக்களை நெருக்கப்படும், கொடுத்த சதக்காவை நெருக்கப்படும், தொழுத தொழுகையை நெருக்கப்படும், செய்த பார்த்த பாவத்தை நெருக்கப்படும், மற்றவனுக்கு செஞ்ச அநியாயத்தை நெருக்கப்படும், செஞ்ச மோசடியை நெருக்கப்படும், பொய்ய நெருக்கப்படும், புறத்தை நெருக்கப்படும், அவதூறு சொன்னதை நெருக்கப்படும், இட்டு கட்டினதை நெருக்கப்படும், ஒருத்தனை மானபங்கப்படுத்தினதை நெருக்கப்படும். அங்கே நிறுவது, இங்கே நிறுவு. அதான் சொல்றான், ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தின் ராதியா, வ அம்மா மன்
موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. யாருடைய அந்த நன்மையுடைய தட்டு பாரமாக இருக்குமோ அவர் பொருந்தி கொள்ளப்பட்ட அந்த சுவர்க்கத்துடைய வாழ்க்கையை பற்றி அவர் போற இடம் சொல்லு. நன்மையுடைய தட்டு பாரமாகிட்டா நல்ல வெற்றி தான் சுவர்க்கம். யாருடைய நன்மையுடைய தட்டு பாரம் குறைஞ்சிருமோ, பாவத்துடைய பட்டு தட்டு பாரம் கூடியிருமோ, பாவமோ ஹாவியா, அவர் போற இடம் ஹாவியா. ஒமாதுராக்கமாகியா, ஹாவியாண்ட என்னென்னு தெரியுமா? அதுதான் நாரும் ஹாமியா, கொடுந்து விட்டெறிகிற நரகம். நன்மையில தட்டு பாரம் குறைஞ்சா குரான் தீர்ப்பு வழங்கிட்டு அவர் போற இடம் நரகம். இது ஏண்ட காரத்தில் குரான் பேசு. இப்ப அல்லாஹ் நீதான் செலுத்த போறோம். எப்படி ஒரு மலை மாதிரி நன்மை வச்சுக்கிறாரு, ஒருத்தன் வார யாரோ சதமனிஹாரம் இவனுக்கு ஏசுனாயா? அல்லாஹ் ஏசுனானா? அந்த ஏச்சு நெருக்கப்படும். அதே அளவுக்கு இவற்ற என்ன நன்மை இருக்குன்னு பார்க்கப்படும். அந்த நன்மையை தூக்கி அவருக்கு கொடுக்கப்படும். சில வேலைகளை அவர் வாழ்க்கையில் செஞ்ச திக்ர் முழுக்க போயிடும். சம்டைம் வாழ்க்கையில் செஞ்ச திக்ருடைய பாரம் அவ்வளவு. நாங்கள் எல்லாம் தொழுதோம். இப்போ நாம் தான் தொழிலிச்சாங்க, எல்லாம் அதே மாதிரி தான் செஞ்சோம். தயா முரப்போ யாசிதா சுஜோஸ் அஜுலூஸ் பைனஸ் சஜத சைங் எல்லாம் அதே நாம் சலாம் கொடுப்போம். சலாம் கொடுப்போம். நன்மையெல்லாம் ஒரே மாதிரியா? நன்மையெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியா? சிலருக்கு நூற்றுக்கு நூறு, நூற்றுக்கு ஐம்பது, நூற்றுக்கு முப்பது, நூற்றுக்கு பத்து, நூற்றுக்கு ஒன்று, நூற்றுக்கு ஜீரோ. சிலருடைய தொழுகை அப்படி எடுத்து சுருட்டி நாளைக்கு முகத்தில் வீசப்படும். எல்லாம் பாதுகாப்பு ஒன்றும் இல்லை. தொழுத தொழுதது உண்மை, நோவு பிடிச்சது உண்மை, சதக்கா கொடுத்தது உண்மை, ஹஜ்ஜுக்கு போனது உண்மை, உம்ராக்கு போனது உண்மை. ஆனா பாரம் ஒரு ஒரு அமலுக்கு பாரம் கொடுக்கப்படுறது இஹ்லாஸ். இஹ்லாஸ் இல்ம், இஹ்திஸாப் ஈமான், இவைகளை வச்சுதான் ஒரு அமலுக்கு பாரம் கொடுக்கப்படும். ஒரு அமலுக்கு பாரம் கொடுக்கும். எப்ப சகோதரர் நம்முடைய அமல்ல மற்ற அல்லாவுக்காகவும் தான் அவரும் எதுவும் சொல்லுவார் இல்லையா? போகாட்டி இவர் என்ன சொல்லுவார்? போனா ராஜான்னு சொல்லுவாங்க. கேட்டு கேட்டு ஈக்க மாட்டாங்க. அதனால தான் போறேன், இடையில வந்து சேர்த்து கொடுறேன்னு ஒரே கேட்டு கேட்டு ஈக்கலாம். அஞ்சு கோவிலா போய் வைத்து வந்து தலைவலி முடியும். என்ன சேர்த்து வந்துடா சண்டைய வச்சு என்ன செய்யறாப்பா? கோயிலா இன்னும் ஒரே கேட்கிறாங்க, சீத்துருவோம் பிடிச்சி. வேறு போனாடியா இருக்கு தலைவலியே இல்லாம. இஹ்லாஸ் இல்லாம செய்யற அமல் பதன் வேலையே இல்லை. எவ்வளவு முன்சப் தவறாம 300 வருஷம் தொழுதாலும் சரி. இது அட்ரஸ் இல்லாம போடப்பட்ட ஒரு காகிதத்தை போடு. இஹ்லாஸ் இல்லாம செய்யறோம். மற்றவருக்கு அவரை திருப்திப்படுத்த, இவரை திருப்திப்படுத்த, அவருக்கா இவருக்கா, அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார், அவ பார்க்கிறா இவ பார்க்கிறா, அவக்கா இவக்கா செய்யற அமளிக்கு இல்லையா? இது வந்து அட்ரஸ் தான் போடப்பட்ட காகிதத்தை போட போஸ்டர். இந்த காகிதத்துக்கு என்ன நடக்கும்? ஒருவேளை நம்ம அட்ரஸை போட்டு போட்டீங்கன்னா சம்டைம் வீட்டுக்கு வந்து சேரும். அப்படியே எங்க போகும் அது? அந்த காகிதம் எங்க போகும்? டஸ்ட்பினுக்கு தான் போகும். போஸ்ட்மேன் பார்ப்பானா? அப்படி நாலு தாளுக்கு எழுதிக்கிறான், இவ்வளவு அழகான எழுத்துல எழுதிக்கிறான். இதை கொண்டு கொடுத்துருவான். யார்கிட்ட கொண்டு கொடுக்குறேன்? யார்கிட்ட கொண்டு கொடுக்குறேன்? அமல் போய் சேராது, சேர வேண்டிய இடத்துக்கு. அது கூட என்ன சேர்ந்தா தான் நன்மை கிடைக்கும். அமல் பெய்து சேர்ந்தா தான் அதுக்குரிய கூலி கிடைக்கும். நாளைய கயாமத்தில் இருந்த இஹ்லாஸ் இல்லாம அமல் செய்யறவங்களை பார்த்து நாளைக்கு சொல்லப்படும், நீ யாருக்கா அமல் செஞ்சு அவன்கிட்ட பேசி நன்மை எடுத்துக்கோ. அடியா அடியானுக்கு நன்மை கொடுக்குற நாள் அந்த நாள். அடியா அடியானது நன்மை பறிக்கிற நாள் அந்த நாள். அடியான் வாப்பா பிள்ளைக்கு ஒரு நன்மை கொடுக்க மாட்டேன், மனைவி ஒரு நன்மை கொடுக்க மாட்டேன் நாளைக்கு. அதான் குரான் என்ன பேசுது? மஷரை பத்தி பேசும் பொழுது யௌமா யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ, நாளைக்கு அந்த நாளைக்கு அல்லாஹ் பேர் வச்சுக்கா விரண்டோடுற நாள். ஏன் விரண்டோடும்? இவர் மௌத்தான இருப்ப, மனைவி மௌத்தான இப்ப, பிள்ளை மௌத்தானது இப்ப. சுமார் 2 வருஷம் சவுதியில இருந்து வாழ்ந்தாலே மனைவி எவ்வளவு எதிர்பார்ப்போட நிக்கிறா?
பிள்ளைகளோட ஆஸ்தியோட வாப்பா வர போறான்னு எதிர்பார்த்து பண்ணிக்கு, வரவேற்கிறதுக்கு ஏர்போர்ட் வேற போறாங்க கூட்டிட்டு வர்றதுக்கு. இவ்வளவுக்கு இடையில ஆயிரம் மட்டும் பேசி வீடியோ கோல் அந்த கோல் இந்த கோல் எல்லாம் பேசியெல்லாம் இருந்தோம். இந்த வரவேற்பு மௌத்தானத்திலிருந்து பேசவே இல்லை, கண்ணால காணவே இல்லை, எல்லாரும் எதிர்பார்த்து விட்டீங்க. மனைவி என்ன செய்யணும், கணவனை கண்டு கிட்ட ஓடணும், வாப்பாண்டு புள்ள ஓடணும், வாப்பா கிட்ட வாப்பா புள்ளைய கண்டு ஓடணும் கட்டி அணைக்க. ஆனா குர்ஆன் என்ன சொல்லுதோ, வாப்பா புள்ளைய கண்டு விரண்டோடுவார், மனைவி கணவனை கண்டு விரண்டோடுவா, கணவன் மனைவியை கண்டு விரட்டே விரண்டோடும். குர்ஆன் சொல்லு விரண்டோடுவாங்க, ஏன் தெரியுமா விரண்டோடுறேன், கணவன் பயந்தோடுவார், நான் மனைவிக்கு செய்ய வேண்டிய ஹக்களை சரியா செஞ்சேனா, புறப்பாடு செஞ்சேன், இப்ப மனைவி என்ன மாட்டி கொடுத்து நன்மையே பறிக்க போறாள். மனைவி ஓடுவாள், கணவன் என்ன மாட்டி கொடுத்து நன்மையை பறிக்க போறான். புள்ளோடு வாப்பா மாட்டி கொடுத்து நன்மையை பறிக்க போறாள். வாப்பா ஓடுவார் புள்ள மாட்டி கொடுத்து நன்மையை பறிக்க போறான். நண்பனை காட்டு நண்பன் ஓடுவான் மாட்டி கொடுத்து பறிக்க போறான். அங்க நன்மை பறிக்கிறேன், நான் நன்மை கொடுக்கணும்னு ஒரு நன்மைக்கா தடை மாறுவான். யார்கிட்ட பறிக்கலாம், யார் எனக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சா, யார் என்ன பத்தி புறம் பேசினா, யார் எனக்கு இட்டு கட்டினா, இல்லாத பொருளாத யார் என்ன பத்தி சொன்னா தேடுவாங்க ஈர்க்கிறானா. அதான் செலவா சொன்னாங்க, கிளீனா வந்து செல்வா, யாரெல்லாம் ஏசுனா நெருக்கப்படும், சில வேலை திக்கிருக்கும். இன்னொருத்தவன் யார லரபணிஹாதா, யாரெல்லாம் எனக்கு அடிச்சான், யாரெல்லாம் அடிச்சானா, சரி அடிய நெருக்கப்படும். அதே அளவுக்கு சம்டைம் தொழுத தொழுகையிட பாரு, இவர் அடிச்ச அடிகிற அளவுக்கு தான் இருக்கு தொழுத போய். இன்னொருத்தவரும் யார மக்கள மாளிகாதா, யாரெல்லாம் வேண்ட பணத்தை அநியாயமா திண்டான், யாரெல்லாம் இதுல போய் சொல்லி ஏமாத்தி கலப்படம் செஞ்சு மோசடி செஞ்சு வியாபாரம் செய்ய எல்லாரும் மாட்டுவாங்க. இங்க வியாபாரம் சக்சஸ், வியாபாரம் சக்சஸ், ஒரு கடை ரெண்டு கடையாகும், புதிய பழைய வீடு புதிய வீடாகும், பழைய வாகனம் புதிய வாகனமாகும். இங்க சொல்றாங்க தானே, மாதிரி தச்சி அனுப்பிட்டேன், இந்த மாதிரி தச்சிட்டேன் கேட்டுக்கிறதானே, கரண்டை காலிக்கல அடிச்சு ஒரு மாதிரி கொடுத்துட்டேன், சரி எடுத்துட்டேன், வாராரு ஒரு பார்க்க, ஓஹோ இவனுக்கு இதை பத்தி விளக்கம் விளப்பம் இல்லை, ஒரே அடி அவன்ட தலையில. இவனுக்கு வியாபாரம் சேஷம், இவரை கெட்டித்தனும், இவர் சாதிச்சுட்டார், இப்படிதான் நினைக்கிறேன். இங்க மௌத்து வரையும் சம்டைம் அந்த கஸ்டமரை சந்திச்சிக்க மாட்டோம், எங்கேயோ ஒரு கிராமத்திலிருந்து வாங்கி போயிட்டான், ஏமாத்தி அனுப்பிட்டோம், கொடுத்துடும், தலையில தட்டிட்டோம், கரண்டை காலிக்கல அடிச்சிடும், வேண்டி ஒன்று செஞ்சிட்டோம். மறந்துடக்கூடாது சகோதரர்களே, நீலன் செலுத்து வந்த நாள்ல மீசான்ல வந்து நிற்பான், யாழ்லா இவன் என்னைக்கு விளப்பம் இல்லைன்னு சொல்லி தலையில அடிச்சான், யாழ்லா அநியாயமா தள்ளிய பறிச்சான், அநியாயமா என்ன சல்லிய பறிச்சுட்டா, உள்ளத்துல கைய வைங்க, உள்ளம் பேசு, எப்படி கொடுக்கல் வாங்கல் செஞ்சோம், எப்படி கொடுத்தோம், எப்படி எடுத்தோம், என்ன செஞ்சோம், உள்ள போட்டுட்டு கணக்கு இல்லாம இருந்த கடனை எடுத்து போட்டு அவனை சீரழி சீரழி என் சீரழிய விட்டு, அது தனி தலைப்பா பேசப்படும், நேரம் இடம் கொடுக்க, பிசினஸ் தான் அவங்க கடைசி நாள் இல்லையா, கொள்ள போட்டுட்டோ கணக்கு இல்ல, கடன் எடுக்க சொல்ல நாளுக்கு மடிஞ்சிட்டு வாரு, கடன் எடுக்க சொல்ல எத்தனை பேர் கடனை கொடுத்துட்டோ, கடன் கொடுத்தவனு பயந்து போய் நிக்கிறான், கேட்டு போ, கேட்டு போனா மிரட்டுரு, நான் யாரும் தெரியும், நான் தடமாற வேணாமா, உங்களோட ஹிஸ்டரியெல்லாம் எங்களுக்கு தெரியும், மிச்சம் தடமாறீங்க எல்லாத்தையும் விட்டு விட்டுருவேன், சொல்ற இல்லையா, கடனை கொடுத்து போட்டோ கடனை கேட்டு போ பயந்துட்டீங்க, கடன் கொடுத்தவர் இவர் மிரட்டி வச்சுக்கிறேன், இங்க கேட்டு நான் வந்தேன், சில நான் வாய் கொத்த வச்சுக்கிறான், தட்டமாற மாட்டான், இங்க தட்டமாற மாட்டான், அங்கதான் அங்க வந்து நிற்பான். இதோட முடிஞ்சா, சொந்த பந்தம் வருவாங்க, அது யாரு அனந்தர சொத்துல விளையாடிண்டா, அனந்தர சொத்து வாப்பா மோக்கு, உதாரணத்துக்கு மகா வந்து வாப்பாட கடையில இருந்தார் மூத்த மக, சம்டைம் மூத்த சொல்ல தங்கச்சி தம்பி தான் சின்னது,
உமாட்டையும் சொன்னாரம்மா நான் பார்த்துக்கிட்டேன் கடையை, ரைட், வேற ஓட்டுறார் கடையை வச்சுட்டு நம்பி தவங்கிட்ட கவனிக்கிறார். இல்லாட்டி அவங்க பெரியவங்க, இப்போ மூத்த நானும் இல்லையா, இவர் மாதம் மாதம் 5,000-10,000 கொடுக்குறேன். இப்போ நான் தம்பிக்கு தங்கச்சிக்கு தாத்தாக்களை இவட்ட கேட்டு போ பயம், பாப்பாட சொத்து எங்களுக்கு இங்கிதான் நானே தாங்களே பயம். ஏன் பயம்? சந்தை கேட்டு போனால் இந்த கிடைக்கிற 5,000 இல்லை அவங்க அதையும் தரான் விட்டுருவார். பயந்து சில பேர் வாயை பொத்தி கொண்டிருக்கிறான். சகோதரிகள் லேசி இல்லை, அனந்தரத்தில் விளையாடுறாங்க. குரான் தொலை சொல்லிட்டுது எப்படி தொழணும்னு சொல்லு, ஹஜ்ஜி செய்ய சொல்லிட்டுது எப்படி ஹஜ்ஜி செய்யணும்னு சொல்லு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு கமா ரஐதுமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ அதை மாதிரி நீங்களும் தொழுங்க. பொது அண்ணி மனாசிக்கும், நான் எப்படி ஹஜ்ஜி செய்யறனோ அதை மாதிரி நீங்களும் ஹஜ்ஜி செய்யுங்க. எனக்கு ஹஜ்ஜியுடைய விடயங்களை எடுத்துக்கொள்ளுங்க, விளங்கிக்கோங்க, அறிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. சலதாசம் தான் காட்டுங்க. குரான் அனந்தரஜத்தை பத்தி பேசுது, ஏ டு இசட் பேசுது. ஒருத்தர் மௌத்தானா, அவருக்கு இவங்க இவங்க இருந்தா எவ்வளோ எவ்வளோ, மனைவி இருந்தா எவ்வளோ, பிள்ளை இருந்தா எவ்வளோ, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை இருந்தா எவ்வளோ, ஆம்பளை பிள்ளை இல்லைன்னா யார் யாருனா அது சொந்தமாகுவாங்க, பிள்ளையிலே இல்லை அப்ப யாருக்கு மனைவி புள்ள சுருட்டிக்கன் வச்சிக்க நிக்கிறதா, இல்லாட்டி அவர் சொத்துல யார் யாருக்கலாம். நான் நினைக்கிறேன் சம்டைம் ஒரு தலைப்பா அதை போட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். பேசுவாங்க ஷா விளையாடுகிறார். ஒவ்வொருத்தர்ல படிச்சுக்கோங்க இன்ஷால்ல, கடைசி பயனாதன் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு என்றால் பாதுகாக்கப்படணும். ஒருவர் மௌத்தாகிறாரு, உதாரணத்துக்கு அடிக்க நான் செல்றது, பாப்பா மௌத்தாக பாப்பாட மருந்து பெண்ணடோல இருந்து வாங்கிக்கிறேன், பாப்பா அவர்ற சல்லியால் கொடுத்து வாங்கின பெண்ணடோலி. இப்ப ஜனாசாவோட எல்லாரும் வாடாங்க போறாங்க, ஒருவர் வந்து ஜனாசா கூட செல்றது தலைவலிக்குது, உதாரணத்துக்கா. யாருக்கும் ரைட் இல்லை இந்த பெண்ணடோலத்துக்கு அவருக்கு கொடுக்கறது. ஏ இது அனந்தரத்துடைய பெண்ணடோ கொடுத்தா அந்த இடத்துக்கு அதே மாதிரி பேனடோலம் வந்துட்டா சரி, எடுத்த வாங்கி வச்சிருவோம். அதே மாதிரி அனந்தர சொத்து பிரிக்கிறது இந்த பெண்ணடோலம் அதுக்கு போகும். விளையாடு கெசிங்களை பிரிக்கா, இவர் மூத்தவர், இவர் ரெண்டாவது, இவர் மூணாவது, இவர் சின்னவர், இவர்த்த இருக்குதான், இவருக்கு என்னத்துக்கு அந்த கதையெல்லாம் கொடுத்து. தொழுகை எப்படி தொழுகிறோமோ கொரானில் பிரிஞ்சு தந்துட்டு சரி ஹைர் தலைப்பு கோருவோம். கியாமத்தில் இவங்களும் வந்து நிற்பா, தாத்தா வந்து நிற்பா, தங்கச்சி வந்து நிற்பா, தம்பி வந்து யாருலா, இவர் வாப்பாட சொத்தை நான் சுருட்டி கொண்டாரு, இவர் அனுபவிச்சாரு, இவங்களோட பிள்ளைலாம் நல்லா இருந்தாங்க, எங்களோட பிள்ளைகளுக்கு ஒன்றும் கிடைக்கல, நாங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், யாருலா நன்மையை பறிச்சுட்டா. இப்ப நெருக்கப்படும், இவர் வாப்பாட காணியில் எடுத்ததையும் வாப்பாட சொத்த சுருட்டினதையும் மத்தவன் காணிய அபகரிச்சதையும் வேலி அங்காள் அடிச்சதையும் ரெண்டடி அங்காள் அடிச்சு சொந்தமாகிட்ட சகோதரர்கள் எல்லாமே நல்லடியார்களே. பெற்றோர்கள் அந்த தவறு செஞ்சிருந்து மரணிச்சிருந்தால் மத்தவன் காணி கோணிய பிடிச்சி பள்ளி சொத்து எடுத்து இப்படிலாம் விளையாடி அது உங்களோட பங்குக்கு வந்திருந்தா அது உங்களுக்கு தெரியுமா, இருந்தா கொடுத்துருங்க, பாப்பா கபர்லேருந்து ரிலீஸ் ஆகும். பாப்பா தந்துறாங்க, பாப்பா பார்த்துக்கிட்டு இருந்துறாங்க, உண்மையான இறக்கமா அப்படி பறிச்சிருந்தா மற்றவனை அபகரிச்சிருந்தா நீங்க கொடுத்து அதை கிளியர் பண்ணா அல்லாஹ் அவருக்கு அதுலேருந்து விமோசனத்தை கொடுக்கலாம். இப்ப இவர் வந்து மாற்றாரு, இதை என்னத்தை கொடுக்க, சம்டைம் வாழ்க்கை ஹஜ்ஜு உம்ரா ஹஜ்ஜா எல்லாம் போயிட்டாச்சு, எல்லாம் போயிட்டு இப்ப நன்மை இல்லை. ஒரு போட்ட கூத்து கூட தொழுதது உண்மை, ஹஜ்ஜுக்கு போனது உண்மை, கடைசி பத்து அறத்துல வீட்டு யாத்திக்காக இருந்ததும் உண்மை, உதாரணத்துக்கு எல்லாம் உண்மை. ஆனா ஒரு போட்ட கூத்து கூட இவட அந்த பவர் இந்த பவர் அது இது அவனை தெரியும் இவனை தெரியும். மக்களுக்கு அநியாயம் செஞ்சது கூட உள்ளங்கமாக வெளிரங்கமாக மறைவாக ஆள் போட்டு சகோதரர்களே. இப்ப நன்மையெல்லாம் முடிஞ்சு கொடுக்கறதுக்கு நன்மை இல்லை, முறையிடக்கூடியவங்க வந்து கொண்டே இருக்கிறாங்க, என்னத்தை கொடுக்குறது, அவன் நீதம் செலுத்துவது நீதம் தவறாதவன். இப்ப இவர் அடிச்சாடியை ஏசின ஏசையும் பறிச்ச காணியை நெருக்கப்படும், அதே அளவுக்கு முறையிட வந்தவன் ஏதாவது பாவம் இருக்குதானே, அந்த பாவத்தை இவரை தலையில் சுமத்தாட்டப்படும்.
இப்படி சுமத்தாட்டி சுமத்தாட்டி இப்ப பாவத்தை வச்சுக்கணிக்க நன்மையில முடிஞ்சு அழிஞ்சு அத்தா பணியை தாத்தனாத்துவோம் புகாரி முஸ்லீம் அறிவாய் நன்மையில அஃப்ளட் எல்லாம் முடிஞ்சு இப்ப பாவம் சேரு போத்தனை மாட்டி மாட்டி கொடுத்து பாவம் பாவத்தை எடுத்து சொர்க்கம் போயிடுமா பாவத்தோட சொர்க்கம் போயிடுமா கழுறதுக்கு எங்க போகணும் இஸ்தேஃபார் செய்யணுமா அங்க அங்க திரும்ப கொடுத்துருமா காணிய இங்கே இங்க பைசாஸ் இருக்கு சின்ன பில் சின் பல்ல உடைச்சா பல்ல உடைங்க பைசாசன்னா குரான் பேசு ஒருத்த முன் பல்ல உடைச்சா அதே பவர்ல அடிச்சு உடைக்கும் உடைக்கிறதுல பக்கத்து பல்லுக்கு வழி வரக்கூடாது அவன் அடிக்கிறதுல வழி வராம அடிச்சா அதே மாதிரி தான் அடிக்கணும் ரைட்டா பைசா அதே மாதிரி இருக்கும் ஒருத்த அடிச்சா அதே பவர்ல அடிக்கும் பவர் குறைவா அடிச்சா அங்க தப்பிடும் பவரை கூட்டி அடிச்சா அங்க நாம மாட்டிடும் அவன் வந்து நிற்பான் ஏன்னா இவ்வளவு வேகமா அடிக்கல இவன் என்ன அதோட வேகமா அடிச்சு அவன் ஒரு வாரத்தை ஏசுனா நாங்க 1000 வார்த்தை ரிப்பீட் கொடுக்குறேன் கேட்ட அவனே ஏசுறான் அதான் அதுதான் சரி அவன் ஏசுனானே அவன் 2 வார்த்தை சொல்றான் நாங்க 2000 வார்த்தை கொட்டுறோம் மற்ற அனைத்துல அவன் வந்து நிற்பான் ஏன்னா நாங்க 2 வார்த்தை சொன்னேன் இவன் அதுக்குமே உமா இழுத்தான் வாப்பா இழுத்தான் அதை இழுத்தான் இதை இழுத்தான் எல்லாத்தையும் போட்டு சொல்லுவான் நான் உங்களுக்கு நல்லா பாதுகாக்கணும் ஒரு பாவ சுமை எடுத்துக்கண்டு கிளியராக இருந்தால் நரதி தான் போகும் வேற அங்கே கிளியராக இடம் அங்கே இஸ்தேகாரம் இல்லை அங்கே தௌபாவும் இல்லை அடியான் அடியாண்ட மன்னிப்பு கேட்குற நாளும் இல்லை அடியான் அடியான் மன்னிக்கிற நாளும் இல்லை எடுத்ததை கொடுக்குற நாளும் இல்லை கொம்ப கொடுத்து புத்தன்னு சொல்லி மண்ணோட மண்ணான்னு சொல்கிற நாளும் இல்லை மனுஷன் என்ன நடக்கும் அங்கே போய் இது கிளியராகித்தான் பாவக்கரையெல்லாம் நெருப்பிட கொண்டு எரிச்சு அதுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு வரணும் இவர் தான் பங்களோக்காரு கொஞ்சம் யோசிப்போம் இதே வினாடி மவுத்து வந்தா எங்களோட வீட்டு வாசலுக்கு முன்னாள் சுந்து கொண்டு வச்சா எங்களை தூக்கிட்டு போட்டுல எங்களுக்கு சொந்தமான அமல் எங்கள்கிட்ட இருக்குதா நன்மை இல்லை பங்கிட்டு கொடுக்குற அளவுலையா எங்களோட செயல்பாடுகள் இருக்கு யாரையும் யாரை பார்த்து சொல்ல தேவையில்லை உனக்கு வந்து சுந்துக்கு கொண்டு வைக்கிட்டு உனக்கு ஒரு நன்மை இல்லைன்னு செல்ல தேவையில்லை எங்களோட உள்ளத்தோட பேசினா உள்ள எங்களோட உண்மையை பேசும் இருக்கா இல்லை இருக்கா இல்லை வியாபாரம் எப்படி செஞ்சேன் குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தினேன் பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி நடந்தேன் யாருக்கு குடி தோண்டினேன் யாருக்கு மோசடி செஞ்சேன் நண்பன் மாதிரி நடிச்சுக்கண்டு எப்படி அவனுக்கு மோசடி செஞ்சேன் சும்மா வாயால் பொய்ய சொல்லி ஏமாத்தி எப்படி மோசடி செஞ்சேன் அவன் நம்புறதுக்கு மாதிரி என்ன நான் நடிச்சு கொண்டு எப்படி மோசடி செஞ்சேன் இன்னும் அப்படி கண்ணை பார்த்து உள்ளத்தோட பேசிங்கன்னா உள்ள கட்ட 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 கடன்னு எங்களோட பேசு இந்த கட்டத்தில் இவனோட அவனோட இங்கே அங்கே அது இது இது தோபா செஞ்சிடமா தோபர்களே எல்லாம் மன்னிக்கணும் அதனால எல்லாம் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் இந்த தோபாவை செய்யாமல் பேசோமெண்டா வெக்கப்படவானா இப்படி பேர் கேட்குறேன் எப்படி பேர் கொடுக்குறேன் நான் இந்த கடையை வேசுகிற களவாண்டனே நாளைக்கு முதலாளி வந்து நிற்பார் ஆ அது கொடுக்குறோம் ஒருத்தரை பற்றி கழுகு கடைன்னு கடன் மோத்தா போயிட்டேன் இப்போ என்ன செய்கிறேன் மண்டபத்தை எப்படி மன்னிப்பு கேட்குறேன் அவன் இது இட்டு கட்டுன்னு அவதூறு சொன்னேன் உள்ள மக்கள் அதுக்கு மாத்திரம் ஒரு வழியை சொல்கிறாங்க 100க்கு 100 தௌபாயில் சம்டைம் மன்னிக்கப்படலாம் அவனை பற்றி புறம் பேசுகிற அவதூறு சொன்னோம் இப்போ அவர் இல்லை யார்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் இப்போ எங்களுக்கு விளங்குது நான் தவறு செஞ்சுட்டேன் அவரை பற்றி நீங்கள் காண்றவன்ட்டேதான் நல்லவு பேசணும் நீங்கள் மௌத்தாக வரையும் நாம மௌத்தாக வரையும் காண்றவங்கள்டும் அவர் அவர் நல்லவர் நான் தவற சொல்லிட்டேன் அவர் அப்படியானவர் இல்லை இப்படி பேசு கையேந்தும் பொழுதெல்லாம் அவருக்காவது வாசி எல்லாம் அவருக்கு மகபுரத்தை கொடுத்துரும் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்துரும் அவர் கபருவேலேருந்து பாதுகாத்துரு மிச்சம் விரோதினு நாங்கள் யாரை நினைச்சோம் அவனை பற்றா இல்லாத பொருளாதான் சொல்லி கில்லி எல்லாம் அவனுக்கு தான் நாங்கள் வாசிக்கணும் ஒருவேளை இதனால் அவன் யார் யார் உயிரோடு இருக்கிறான் இதை விளங்குதான் செய்து தான் கொடுக்கும் செய்தான் மன்னிக்கும் இதுதான் இதுக்குரிய தோப்பம் இதை செஞ்சோம் அம்மாள்களுடைய நன்மைகள் பாதுகாக்கப்படும் இது செய்ய ரெடி இல்லை விட்டுட்டோம் இங்கே அவங்க சம்டைம் கணக்கெடுக்க மாட்டாங்க ஆனால் மன்னிச்சு தான் சரி மன்னிக்கல நாளைக்கு அங்கே வந்து பிடிச்சிருவாங்க அங்கே மாட்டுனா அன்னியா அதனால் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நேரடியார்களே நாங்கள் கம்பரி பக்கம் நெருங்கி கொண்டே இருக்கிறோம் இந்த 4 ஜனாதாக்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த கடிகாரமாக எங்களை பார்த்து செல்லு என்ன சொல்கிறது டிக் 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 என்ன டிக்
அடியானோட ஒரு செகண்ட் முடிஞ்சு, ஒரு நிமிடம் முடிஞ்சு, ஒரு மனத்தியாரம் முடிஞ்சு, ஒரு மாதம், ஒரு நாள் முடிஞ்சு, ஒரு வாரம் முடிஞ்சு, ஒரு மாதம் முடிஞ்சு, ஒரு வருஷம் முடிஞ்சு, என்ன முடிஞ்சு, என்ன முடிஞ்சு? அடியானே இந்த ஒரு செகண்ட் கபருக்கிட்ட நெருங்கிட்டா, ஒரு நிமிடம் நெருங்கிட்டா, ஒரு மனத்தியால் நெருங்கிட்டா, ஒரு நாள் நெருங்கிட்டா, ஒரு வாரம் நெருங்கிட்டா, ஒரு மாதம் நெருங்கிட்டா, ஒரு வருஷம் நீ கபருக்கிட்ட நெருங்கிட்டா. உனக்கு கொடுத்த வாழ்க்கை முடிஞ்சு கிட்ட வாங்கிட்டா, தள்ளி இருந்தா கிட்ட வாங்கிட்டா, என்ன நடக்க போதும் உனக்கு? அடியாரம் சொல்றது எங்களது, அடியானே உன்னதே உன்னே எல்லாரும் வளர்த்தி வச்சு உன் உடுப்பை கலட்டி உன்னை குளிப்பாட்டு நாள் நெருங்கிட்டு, அடியானே நாலு பேர் சேர்ந்து பக்கத்துலேருந்து வெள்ள புடவையை போட்டு சுற்றி கட்டுற நாள் நெருங்கிட்டு, அடியானே உன்னை நாலு பேர் ஒட்டிக்களை வச்சு தூக்கிட்டு போகிற நாள் நெருங்கிட்டு, அடியானே மண்குழியை தோண்டி மண்ணுக்குள்ளே வச்சு மண்ணள்ளி போடுற நாள் நெருங்கிட்டு, நீ ரெடியா, நீ ரெடியா? கடிகாரத்தை பார்த்து ஏராளமான ப்ரோக்ராம் பண்ணுறோம், ஒன்று தவறில்லை. இத்தனை மணி, இப்ப இந்த நாள், அங்க, அது இது, தவறில்லை. இன்ஷால்லா சொல்லிக்கொண்டு ஒரு விஷயத்தையும் சொல்லுங்க, ஆனா அதுக்கு ரெடியா? மூத்து வந்தா மண்ணள்ளி போட சொல்லி எங்கட நிலைமை என்ன? நன்மையை சுமந்து கொண்டு போற அளவுல இருக்கிறோமா, பங்கிட்டு கொடுக்கிற அளவுல இருக்கிறோமா? எங்கட நன்மை எங்களோட வந்து நாளைக்கு பிரயோசனம் கொடுக்கக்கூடிய நிலைமை எங்கட வாழ்க்கையை கடிச்சிட்டு போன நாங்க பாக்கியசாலிகள் இல்ல? அல்லாஹ் மன்னிக்கணும். இதை சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? பரிசுத்தன்மையை காட்டுவதற்கான கடைசி வாரம் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க, வஃபாத்தாகிற அந்த கடைசி வாரம், அதுல மூணு நாள் அல்லது நாலு நாளைக்கு முன்னாலே சரியான ஹீட் உடம்பெல்லாம் காய்ச்சல், பல கிணறுகள்ல இருந்து தண்ணீரை கொண்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஊற்றப்பட்டது. ஊற்ற சொன்னாங்க, ஊற்றுனாங்க சஹாபாக்கள். கொஞ்சம் அந்த ஹீட் அகோரம் குறைஞ்சது, தலைவலி, தலையில் பட்டி ஒன்றை கட்டி கொண்டு வந்தாங்க, மிம்பரில் ஏறினாங்க, ஹமிதல்லாஹ் வாஸ்னாலே, அல்லாஹ் புகண்டாங்க, அல்லாஹ் துதித்தாங்க. சொன்னாங்கல்லாஹூதாஜிதா, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, இதோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன். நான் உங்களுக்கு யாருக்காவது ஏசி இருந்தா, அடிச்சிருந்தா, மானபங்கப்படுத்தியிருந்தா, இதோ இந்த சபையிலேருந்து என்னை படித்திருங்க, ஏசுங்க, எனக்கு இன்னைக்கு இந்த மேல இருக்கு வந்து அடிங்க, இன்னைக்கு வந்து அடிங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மேலே சொன்னாங்க இந்த பகுதி இப்னு அப்பாஸ் இருக்கிறாரு, ஏதாவது உங்களுக்கு தர இருந்தா அவர்கிட்ட கேளுங்க, அவர் தருவார். ஏற்பாடு செஞ்சா, மூத்துக்கு முன்னால் ஏற்பாடு செஞ்சா, தயாரானாங்க மூத்து. அதனால தான் மூத்துடைய நேரம் சபையில் அவள் பிற 12, லுஹாவுடைய நேரம் ஆயிஷாவுடைய வீட்டில் மேலே தாண்டி கொண்டிருக்கிறாங்க. மலக்குள் மூத்து இந்த கேள்வியை யார்கிட்ட இதுக்கு முன்னால் கேட்கவும் இல்லை, கேட்க போகிறதும் இல்லை. சல்லல்லா அவளை சார் கேட்டாங்க, யார சூழல்லா, நீங்கள் இருக்க போகிறீங்களா, அவளை கூட்டிகிட்டு போவா? ஆயிஷா நாய் சொன்னாங்க, யார சொல்லா, கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்களேன். இல்லை இல்லை, நான் போகிறத தெரிவி செஞ்சேன், ரெடி போகிறது, கூட்டிகிட்டு போங்க. எங்கள்ட நிலைமை எப்படி சோகர்களே, எங்கிட்ட வந்து கேட்பாங்களா, பாருங்களா, இருக்கிறீங்களா, போகிறீங்களான்னு கேட்பாங்களா? இதாக அஜலுகம் சாத்தம், நேரம் வந்துட்டா ஒரு செகண்ட் உட்படுத்தப்பட மாட்டாது, பிற்படுத்தப்பட மாட்டாது, கூட்டிகிட்டு போயிட்டுருவாங்க. அது பேர் கதறி வேலை இல்லை, அழுது வேலை இல்லை, செத்த கண்ணீர் கடித்து வேலை இல்லை, கையை கடித்து துப்பி வேலை இல்லை, இந்த பிரயோசனமும் இல்லை. யாராலும் எங்களுக்கு பிரயோசனம் கொடுக்க இல்லாதனால் யோ மலா எம் பா மாலு மலா பனோன், உள்ள குட்டிகளாலேயோ சொத்து செல்வங்களாலேயோ எந்த ஒன்றும் பிரயோசனம் கொடுக்க முடியாதனால் அந்த நாள்
அதனால் சகோதரர்கள் அல்லாஹ் சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான், நல்ல நேரங்களை நல்ல காலங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். வீணாக்கிடுவேணா, நேற்று ஒஸ்தாத் அவங்க பேசிப்பாங்க கடைசி பத்துடைய பிரயோசனங்கள் பெருமதிகள் என்ன என்று சொல்லி, அதனால் வீணாக்கிறாம முழுமையாக அமலில் கழிப்போம். இந்த தௌபாவை செய்வோம், அல்லாஹ் பக்கம் நெருங்குவோம். அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எங்களோட வாழ்க்கையில் உண்மையான தௌபாவை நசீபாக்கி அந்த ரப்பை சந்திக்கக்கூடிய நேரத்தில் பரிசுத்தவான்களாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து, இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் அடியார்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்குற நிலைமை எங்களோட வாழ்க்கையில் உண்டாக்காமல் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான்.